ஒரு நாட்டோட அரசருக்கு ரொம்ப நாளாக ஒரு தொந்தரவு இருந்துக்கிட்டே இருந்தது. அவர் என்ன தான் வந்து பகலில் ராஜாவாக இருந்தாலும் அவர் தினமும் இரவு தூங்குறப்ப அவருக்கு ஒரு கனவு வரும். அந்த கனவில் வந்துட்டு அவர் வந்து ஒரு பிச்சைக்காரராக இருந்து ரொம்ப கஷ்டப்படுவார். கண் விழித்து பார்த்தாரு அப்படின்னாக்க ராஜாவாக இருப்பார். அது வந்து கனவு மாதிரியே அவருக்கு தெரியாது, நிஜத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ அவருக்குள்ளாரே ஒரு சந்தேகம் வந்துருச்சு, நம்ம பிச்சைக்காரனாக இருந்து ராஜாவாக மாறியிருக்கோமா, இல்லை ராஜாவாக இருந்து பிச்சைக்காரனாக மாறியிருக்கோமா, இதில் வந்து எது உண்மை, நம்ம வந்து பிச்சைக்காரனா இல்லை ராஜாவா அப்படின்ற சந்தேகமும் குழப்பமும் அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ அங்கே உள்ள அமைச்சர்கள் புலவர்கள் எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து அவர் இந்த சந்தேகத்தை கேட்டு அவருக்கு ஒரு சரியான திருப்தியான பதில் கிடைக்கல. இந்த சந்தேகத்தை வந்து எப்படியாவது வந்து தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை வந்துட்டு தீர்த்து வைக்கிறவங்களுக்கு தங்க நாணயம் பொற்காசுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிசுகள் வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை வந்து கொடுத்தாரு. இப்போ இந்த அறிவிப்பை கேட்டுட்டு அங்கே உள்ள படித்த பண்டிதர்கள் புலவர்கள் முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அரசவைக்கு வந்தாங்க. அங்கே உள்ள எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு இவர் இவரோட சந்தேகத்தை வந்து சொன்னார். இப்போ எல்லாரும் வந்து பதில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆனால் யாரோட பதிலும் வந்து அவருக்கு ஒரு திருப்தியை கொடுக்கல. என்னோட சந்தேகத்துக்கு வந்து பதில் சொல்ல ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த சமயத்தில் தான் அரசவையோட நுழைவாயிலில் ஒரு முனிவரோட குரல் கேட்டுச்சு, அரசே உங்கள் சந்தேகத்துக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு. இந்த குரல் கேட்டவுடனே எல்லாரும் வந்துட்டு உடனே திரும்பி பார்த்தாங்க. திரும்பி பார்த்த மறுநொடியே வந்து அங்கே உள்ள பண்டிதர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த முனிவர் வந்து பார்க்குறதுக்கே வந்துட்டு ஒரு மாதிரியாக இருந்தார். ரொம்ப கருப்பாகவும் அவரோட உருவம் வந்து கொஞ்சம் கோணல் மணலாகவும் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருந்தார். அதனால் அங்கே உள்ள பண்டிதர்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த முனிவருக்கு வந்துட்டு அந்த அரசர்கிட்ட, அரசே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் வந்துட்டு இங்கே உள்ள கசாப்பு கடைக்காரங்களையும் தோல் வியாபாரிகளையும் வெளியே அனுப்புங்க, நான் உங்களுக்கு அந்த பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இதை கேட்ட உடனே அங்கே உள்ள பண்டிதர்கள் புலவர்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு பயங்கர கோபம் வந்துருச்சு. எங்களைய பார்த்து நீ வந்துட்டு கசாப்பு கடைக்காரங்க அப்படின்னு சொல்கிறியே, நாங்களாம் வந்துட்டு வேதம் படித்த பண்டிதர்கள், எங்களை பார்த்து நீ எப்படி அப்படி சொல்லலாம், அரசே எங்களை பார்த்து இந்த மாதிரி சொன்னதுக்கு இவனை வந்து கழுவில் ஏற்றுங்க, இவனுக்கு வந்து பெரிய தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கோவப்பட்டாங்க. இப்போ இந்த அரசர் இருந்துக்கிட்டு அந்த முனிவர்கிட்ட, முனிவரே வேதம் படித்த பண்டிதர்களையும் புலவர்களையும் நீங்கள் வந்து கசாப்பு கடைக்காரங்க தோல் வியாபாரி அப்படின்னு சொல்லலாமா, இது தவறு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த முனிவர் இருந்துக்கிட்டு, அரசே இவங்க வந்து என்னை பார்த்து எதுக்காக சிரித்தாங்க, என்னோடய ஞானமும் அறிவும் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுக்காக சிரித்தாங்களா, இல்லை நான் சொன்ன பதில் வந்துட்டு தவறாக இருக்குது அப்படின்றதுக்காக சிரித்தாங்களா, என்னோடய நிறத்தையும் உருவத்தையும் பார்த்து தானே சிரித்தாங்க, ஒரு தோல் வியாபாரி தான் ஆட்டோட தோலை பார்த்து அதுக்கு மதிப்பு போடுவான், அதே மாதிரி கசாப்பு கடைக்காரன் தான் ஆட்டோட உருவத்தை பார்த்து அதுக்கு வந்து மதிப்பு போடுவான், இவங்களும் என்னை அது மாதிரி தானே மதிப்பிட்டாங்க, அதனால தான் இவங்கள வந்து கசாப்பு கடைக்காரங்க தோல் வியாபாரி அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார் அந்த முனிவர். இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே அங்கே உள்ள பண்டிதர்கள் எல்லாருமே வந்து தலை குனிஞ்சு ரொம்ப அமைதியாக வந்து நின்னாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சபையிலேருந்து வந்து வெளியேறினாங்க. இப்போ அந்த அரசர்கிட்ட இவர் வந்து அந்த சந்தேகத்துக்கு உண்டான பதிலை சொன்னார். அரசே நீங்கள் வந்து பிச்சைக்காரனாக இருக்கிறதும் உண்மை இல்லை, ராஜாவாக இருக்கிறதும் உண்மை இல்லை, நீங்கள் உங்கள் கனவில் வந்துட்டு பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க, ராஜாவாக இருக்கிறப்ப சந்தோஷமாக இருப்பீங்க, அதே சமயம் ராஜாவாக இருக்கிறதுக்கு சந்தோஷப்படாதீங்க, உங்கள் கனவில் வந்து பிச்சைக்காரனாக இருக்கப்ப வருத்தப்பட மாட்டீங்க, ரெண்டு நிலையிலையும் சமமாக ஒரே நிலையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் வந்து அந்த அரசருக்கு சொன்னார். இந்த முனிவர் வந்துட்டு சொன்ன பதில் வந்துட்டு இவருக்கு ஒரு திருப்தியை கொடுத்தது.
அப்போ தான் இவருக்கு புரிஞ்சுது எதுவுமே வந்து நிலையானது இல்லை அப்படின்னு. இந்த கதையில் வர்ற இந்த முனிவருக்கு ஏற்பட்ட மாதிரி தான் நம்மளும் வந்துட்டு பல நேரங்களில் கேலி கிண்டலுக்கு வந்து ஆளாயிருப்போம். இங்கே நிறத்தையும் உருவத்தையும் பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறவங்க சிரிக்கிறவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கட்டும், ஏன்னா இவங்க கசாப்பு கடைக்காரங்களும் தோல் வியாபாரிகளும் தான். இவங்க சிரிக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம வருத்தப்பட்டோம் அப்படின்னா, நம்மளைய தாழ்வாக நினச்சோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துல ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டியதான். நம்மளோட திறமைக்கு தான் மதிப்பே ஒழிஞ்சு நம்மளோட நிறத்துக்கும் உருவத்துக்கும் இல்லை. இந்த உலகத்தில் சாதனை பண்ணவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களோட திறமையை வந்துட்டு மேம்படுத்தி தான் வந்து சாதனை பண்ணியிருக்காங்களே ஒழிஞ்சு அவங்களோட நிறத்தையும் உருவத்தையும் வச்சு இல்லை. அதனால் நம்மளைய வந்துட்டு பார்த்து கேலி கிண்டல் பண்ணுறாங்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளைய நாமே வந்து தாழ்வாக நினச்சி வருத்தப்படாமல் நம்மளோட திறமைகளை மட்டும் வந்து வளர்த்துக்குவோம். ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சிரித்தவங்க எல்லாருமே வந்து நமக்காக பாராட்டு பத்திரம் வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.